இன்னைக்கு சண்டே, சர்ச்சுக்கு போகிறோம். டோலி பார்க்கல, இந்த ஆறு நாள் பண்ண பாவத்துக்கெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்க போகிறோம். Meanwhile, Jesus. ஏண்டா டேய், நீ உலகத்தில் இருக்க எல்லா பாவத்தையும் இந்த ஆறு நாள் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்பியா? மன்னிப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போட. அவர் தரல என்னன்னா, நம்மளே பாவ மன்னிப்பு கொடுத்துப்போம். பாவ மன்னிப்பணுமா? முட்டி போடு. நேற்று டைம்லைன் மஜாவாக போச்சு கைஸ். ஒரே ஒரு ஃபாதரால் என்கிட்ட சின்ன வயசில் கேட்டாங்க ஃபாதர் ஆவரையான்ட்டு. நான் தான் ஃபாதர் ஆக முடியாதுன்ட்டு ஃபாதர் ஆக மாட்டேன் சொன்னேன். இப்போ தான் தெரியுது, ஃபாதர் ஆனாலும் ஃபாதர் ஆகலாம், ஆகியிருக்கலாமோ ஃபாதர். ஆனால் ஒரே குழப்பமாக இருக்கேடா. சில மீன்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அவங்கள காட்டுறேன், ஜாலியாக இருக்கும். ஏன்டா அந்த பொண்ணை பாவ மன்னிப்பு கேளுன்னு கண்ணை மூடி முட்டி போட சொல்லி ப்ளௌஜா பண்ண, அதால நானும் சொன்னேன் முட்டி போட்டு முதுக காட்டி ஓட்டிடுவ. இவர் தான் தம்பி, ஃபாதராக இருக்காரு. தம்பியா ஃபாதரா? கட்சியில் தம்பி ஆனால் ஃபாதர். நம்ம கட்சி மாற்றுக்கெல்லாம் வரல கைஸ், நம்ம ஒன்லி ஃபாதர் மட்டும்தான். நம்மளும் ஃபாதராக இருக்கணும். அப்பாவும் ஒன்று தானே. அந்த பிள்ளைக்கு அவனே மேரேஜ் பண்ணி வச்சுட்டு அந்த பிள்ளைய அவனே போட்டிருக்கான் பாரு. அவன் தான்டா இளந்தாரி ஃபாதர். இந்த இளந்தாரின்றது நான் ஒரு ஜாதி நினச்சிட்டு இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இந்த இவரோட வீடியோஸ்லாம் எஃபியில் பார்த்துட்டு இதை வந்து இளந்தாரின்றது ஜாதி, அவர் வீரப்பா ஜாதி பற்றி தான் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எஃபியில் இந்த டெம்ப்ளேட் ட்ரெண்ட் ஆன அப்புறம் தான் தெரியுது இளந்தாரின்றது யங்ஸ்டாராம். என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் தான் சொல்றாங்க போல அப்படின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இந்த போன வாரம் கூட இளந்தாரின்றது ஜாதி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நல்ல வேலை நோன்பு அடுத்த வாரம் வருதுங்க. இந்த வாரம் வந்துருந்தா ஃபாதர் வீடியோ பார்த்துருக்க முடியாது. இருந்தாலும் கிறிஸ்டியன்ஸ்லேயே இப்போ நோன்பு காலம் தான் நினைக்கிறேன். ஆமா, நோன்பு காலம் தான். எப்படி அந்த ஃபாதர் மட்டும் நோன்பு கடைபிடிக்காமல் இப்படிலாம் பண்ணாரு தெரில. இளந்தாரி ஃபாதர், நீங்களாவது வீடியோ இருந்தால் பகிரீங்களேன் வேற்று மரத்துக்காரன்னு பிரித்து பார்க்குறீங்களா? எல்லாத்துக்கும் அடிச்சுக்கிறானுங்க, ஜாதி மதம்ன்ட்டு விட்டுன்னு வந்துட்டா மட்டும் ஒன்றும் சேர்ந்துடுறது. காஜிக்கு ஏது மதம்லாம். அந்த பாரதியார் வீடியோ இருக்கும், பாரதியார் வீடியோவா? அண்ணா பாரதியார் வீடியோ எல்லாம் நடிச்சிருக்காரா? நானும் ஒன்று பார்த்ததில்ல. பாதிரியாருக்கு தான் பாரதியார் சொல்கிறாராம். ஆண்டவரே, எனக்கு அந்த கன்னியாகுமரி பாதிரியார் வீடியோ லிங்க் கிடைக்கணும் ஆண்டவரே. டேய், அவருக்கு என்ன கிடச்சிருக்காதுரா? ஏன்டா அவரை இன்னும் பார்த்துருக்க மாட்டார். நாலு மட்டும் பிறந்திருக்கணும். பாவம், அவர் 2000 வருஷம் கழிச்சு வரான் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ மட்டும் அவர் இருந்திருக்கணும். போடா, எனக்கு இந்த பதவியே வேணாம், போடா. நார்மல் டேஸில் மொதல் நடிச்சுக்கிறானுங்க விட்டுன்னுட்டா. இதான் தான் சொன்னேன், விட்டுன்னுட்டா மட்டும் ஒன்று சேர்ந்துடுறது. விட்டு தானே எல்லாமே. எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இது அயோத்தி படமா? அதான் இல்லை, அயோக்கி போய் பாஸ்டரும். எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையா? அப்படி என்ன தான்டா எதிர்பார்த்த? இந்த முஞ்சியெல்லாம் எப்படி பாதிரியார் ஆச்சோன்னு தெரில. ஒரு வீடியோ கூட ஒழுங்காக எடுக்க, நான் கூட திட்டுறேன்னு நினச்சேன். ஆங்கிள் சரியில்லை சொன்னாங்க நிறைய பேர். கேட்கவே கூச்சமாக இருக்குது. அந்த ஃபாதர் வீடியோ அனுப்புறீங்களா? 2 நாளாக பார்க்கவே இல்லை. நானே எந்த சர்ச்சுன்னு விசாரித்து அங்கே போய் ஃபாதர் ஆகலாம்னு இருக்கேன்டா. என்கிட்ட வந்து லிங்க் கேட்குறியாடா கைஸ். அது என் ஊர் தான், அந்த ஃபாதர் அந்த சர்ச் இருக்க இடமே என் ஊர் தான். வேணா வரீங்களா? கூப்பிட்டு போகிறேன். டோலிஸ் ஒன்லி. சில பெண்களுக்கு ஆண்களுடைய பேஸ்கட்டை விட பேர்பாடி தான் ரொம்ப பிடிக்கும். ஓவராக வேர்க்குது காய்ஸ். ஒரு டீ அடித்தா தான் சரியாக வரும்னு நினைக்கிறான். டீ போட்டு எடுத்துட்டான். அதில் ஒரு பாத்திரத்தில் பால் எடுத்துக்கலாம். அனி எதுவும் குக்கிங் சேனல் இல்லை. டீ காய்ஸ். ஃபாதர், ஐ எம் ஸ்டக் இன் வாஷிங் மிஷின். பொருங்க ஃபாதர், நீங்கள் இல்லை. அவரோட ஸ்டெப் ஃபாதர் கூட
நான் வேணா பிளம்பிங் கிட்ட போட்டு ஜானி சின்ஸ் மாதிரி வரவா. அவன் தான் ரொம்ப நாள் பண்ணாமல் காஞ்சி போயிருப்பான். இவளுக்கு என்ன வாமன் ஜீசஸ் ஃப்ரம் ஹெவன் சபாஸ் டாப்புண்ட சபாஸ் இவ்வளோதான் கேஸ் நான் எடுத்து வச்சேன். டைம்லைன் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஓ என்ட்ரி ராமனை கர்ணன் காப்பாற்றின மாதிரி கேசப்ப நான் ஏற்பான் காப்பாற்றி இப்போவும் மஜாவாக தான் போயிட்டுருக்கு. இல்லை யார் மாட்டினது கூட எனக்கு ஜாலியாக இல்லைடா. பொண்ணுங்கள்லாம் க்ரஷ் க்ரஷ்ன்னு சொல்லி அவன் மேலே வன்மத்தை திணிச்சிட்டாங்க எங்கள் உள்ள. அந்த ஒரு வன்மம் தான் உன்னை இப்படி மாட்ட வச்சுருக்கு. உனக்கு ஆவணும்டா. ஒரு பெரிய கட்டுரைய போட்டிருந்தாரு. அது ஃபுல்லா கூட படிக்க தோணலடா. நீ மாட்டினடா, நீ மாட்டினத அந்த ஒரு இது மட்டும்தான் நமக்கு தெரியும். நீ என்ன சொல்லி தப்பிச்சாலும் நீ என்னதான் உருட்டினாலும் நம்ம அதை படித்து பார்க்க மாட்டோம். நமக்கு அது தேவையில்லை. கைஸ் வழுக்க தெரியுதுன்னு முடிய வளர்த்தேன். தலைவலிக்கு தலைவலிக்கிறனால முடி கொட்டுது, முடி கொட்டுறனால வழுக்க தெரியுது. வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது கைஸ். சாவு சாவும்ல செத்த பேரன். நான் இதை இப்போ சொல்லியே ஆகணும். ஐயப்பன் இன்றைய துட்டு வாங்கி எடுத்திருந்தாலும் டிடிஎஃப் வாசனம் இருக்கு இருக்கு புந்தது. இதென்னமோ உண்மைதான். அந்த அளவு இருக்கிற பொண்ணு தான். இப்போ டிடிஎஃப் என்ன நிலைமையில இப்போ தெரியுமா? அடிவேல கரப்பாம்பூச்சியை பிடிச்சிட்டு அந்த மாதிரி தான் இருப்பார். அந்த மாதிரி தான் இருப்பான். உனக்கு என்ன, உனக்கு என்னடா மரியாதை? இதுக்கு அதுக்கு மேலே ஒருத்தன் ஜாலியாக இருப்பான். அடுத்து யாருடா இந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட் காரனாடே அந்தாலும் பாவண்டா. அந்த ஆள் என்னடா பண்ணாரு? மஜா அர்ஜுன் தாஸ். எனக்கும் லைட்டா அர்ஜுன் தாஸ் வயசு இருங்க. அது வந்து பாண்டே அடிச்ச எல்லாம் கைஸ். நானும் ஒரு ரிப்போர்டர் தான் கைஸ். நான் வந்துட்டு உண்மையான ஜேர்னலிஸ்டா வரலான்ட்டு இருக்கேன். உண்மையை மட்டும் பேசுற, மத்தவங்க கிட்ட காசு வாங்காம காசு வாங்காம. இப்போ எனக்கு ஃபாதர் ஆகணுன்ற ஆசை வந்திருக்கு. அது ஆனால் ஃபாதர் ஆக்குறதுக்கு டோலி தான் இல்லை. ஸோ காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன். காண்டாக்ட் இப்பதான் கரெக்டா இருக்கு கைஸ். கம் ஹியர் கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ். உண்மையிலே வழுக்க தெரியுது தான் கைஸ். எனக்கு 18 வயசுல இப்படி முடி கொட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் இல்லை. முன்னாடி இல்லாமல் அந்த டைம் பார்த்து இந்த யூடியூப்காரன் வேற பார்ட்னர் ப்ரோக்ராம்லேருந்து தூக்கிட்டான். மடி மண்டல் எதுக்கு பண்ணான்னே தெரில. நான் யாரோட கண்டென்ட் யூஸ் பண்ணேன்னு எனக்கு இன்னும் சத்தியமாக தெரில. அவன் மென்ஷனும் பண்ணல, சும்மா
ரீயூஸ்டு கண்டென்ட் மட்டும் போட்டிருக்கேன் நோட்டிஃபிகேஷனில். எந்த எந்த போஸ்ட்லடா நான் யூஸ் பண்ணேன், அதில் காப்பிரைட் கூட கிளைம்னு கூட வரல, அப்போ எது தான் நான் யூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரில. மேபி என்ன மாதிரி வேறு யூனிவர்ஸில் ஒருத்தர் இருந்திருப்பானோ, அவன் வீடியோவை தூக்கி நான் போட்ட மாதிரி இதுவாக இருக்குமோ. அப்போ அடுத்த வீடியோவில் நான் வேறு யூனிவர்ஸ் பற்றி தான் போடணும். சாட்டிவர்ஸ். முன்னாடியெல்லாம் கிறிஸ்மஸ் டைமில் கேக் மட்டும் கேட்பாங்க, இப்போ வந்துட்டு லிங்க் குட்டி லிங்க் வந்து கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது. நான் கிறிஸ்டியன் அப்படின்றனாலலாம் இல்லை, எனக்கு இன்னும் வீடியோ கிடைக்கல, நானே இன்னும் பார்க்கல. உங்களுக்கு உங்ககிட்ட இருந்தால் அனுப்புங்க. பை.